ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம டிவிஎட்டோட அப்டேட் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி, குவித்து கோமாளி சீசன் ஃபோரில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, கிஷோர் ராஜ்குமார் வந்து சிவாங்கி தான் எலிமினேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ சொன்னதாக வந்து தப்பான ஃபேக் நியூஸ் பரவியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி கிஷோர் ராஜ்குமாரே வந்து ஷேர் பண்ணியிருக்காது. எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். இதை எந்த சேனலுக்குமே இன்டர்வியூ கொடுக்கல, நீங்கள் இந்த நியூஸை நம்பாதீங்க. நம்ம எல்லாருமே வைல்ட் கார்டில் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீக்கில் வந்து செஃப் ஆஃப் த வீக் சிவாங்கி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு சிவாங்கி. ஸோ 3 மந்த்ஸ் அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு தான் குக்காக கிளம்பிறங்கியிருக்காங்க. அவங்கள பற்றி நெகட்டிவாக யாரும் பேச அந்த மாதிரி இந்த அப்டேட்மே கிடைக்கல. கபீர் சார் தான் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ வெற்றி பார்த்தீங்கன்னா, ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது மாதிரி சீரியல் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை கூடிய சீக்கிரம் கம்மியாக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்மணிக்கு வெற்றி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் வெற்றிக்கு இல்லாட்டியும் அபியை வேற்பேற்றதுக்காக மேரேஜ் சீக்வன்ஸ் வரைக்கும் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் கிடைச்சாலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.